Hello friends, welcome to my channel Appa Veettu Samayal. இன்னைக்கு நம்ம சேனல்ல குடை மிளகாய் வச்சு ஒரு ரெசிபி தான் பார்க்க போறோம். குடை மிளகாய் பஜ்ஜி எப்படி செய்யலாம்ன்றத இந்த வீடியோல பார்க்கலாம் வாங்க. உங்க குழந்தைங்களுக்கு நீங்க வீட்லயே ஹெல்த்தியா ஈவினிங் ஸ்நாக்ஸ் ட்ரை பண்ணணும்னு நினைச்சீங்கன்னா கண்டிப்பா இந்த குடை மிளகாய் ரெசிபியை ட்ரை பண்ணி பாருங்க. கண்டிப்பா உங்க குழந்தைங்களுக்கு பிடிக்கும். நல்ல கிறிஸ்பியா எம்மியா இருக்கும். மறக்காம உங்க வீட்டில் நீங்க ட்ரை பண்ணி பாருங்க. 10 to 15 minutes நீங்கள் இந்த ரெசிபியை ப்ரிப்பேர் பண்ணிடலாம். பண்ணி உங்களுடைய டீயோட உங்கள் பசங்களுக்கு நீங்கள் சர்வ் பண்ணுங்க. மேக்ஸிமம் 10 minutes தாங்க ஆகும். ஸோ மறக்காமல் உங்கள் வீட்டில் நீங்கள் ட்ரை பண்ணி பார்த்துட்டு உங்களுடைய ஃபீட்பேக்கை என்கிட்ட ஷேர் பண்ணிக்கோங்க. இப்போ இந்த ரெசிபி செய்ய தேவையான இன்க்ரீடியன்ஸ் என்னென்னன்றதை பார்க்கலாம். கடலை மாவு 1 கப் எடுத்திருக்கேன். 1 கப் கடலை மாவுக்கு நீங்கள் அரிசி மாவு 3 டீஸ்பூன் எடுத்துக்கோங்க. சப்போஸ் அரிசி மாவு இல்லைன்னா நீங்கள் கார்ன்ஃப்ளவர் கூட சேர்த்துக்கலாம். அதுவும் ஈக்குவல் ரேஷியோ 3 டீஸ்பூன் ஆட் பண்ணிக்கோங்க. காஷ்மீரி ரெட் சில்லி 1 டீஸ்பூன் எடுத்திருக்கேன். தனியாத்தூளும் சீரகத்தூளும் 1/2 டீஸ்பூன் எடுத்திருக்கேன். தண்ணி வந்து பார்த்தீங்கன்னா 1/4 கப் எடுத்திருக்கேன். அப்புறமா உப்பு தேவையான அளவு எடுத்துக்கோங்க. கேப்சிகம் பஜ்ஜி செய்ய முக்கியமான இன்க்ரீடியண்ட்டான கேப்சிகமை நீங்கள் நல்லா க்ளீன் பண்ணி வாஷ் பண்ணி எடுத்துக்கோங்க. இப்போ நம்ம அது கொடை மிளகாயை எப்படி கட் பண்ணலான்றதை பார்க்கலாம். நடுவில் இருக்கிற சீட்ஸ் அதாவது விதையெல்லாம் வந்து எடுத்துடணும். ஸோ ஃபஸ்ட்டு நம்மளோட அதோடைய காம்பை எடுத்துட்டு நான் ரவுண்ட் ரவுண்டாக கட் பண்ணிக்கிறேன். நீங்கள் ரவுண்ட் ஷேப் தான் வேணும்னு இல்லை, நீங்கள் நீட்டாகவும் கட் பண்ணிக்கலாம். உங்களுக்கு எந்த ஷேப் வேணுமோ நீங்கள் அந்த ஷேப்பில் கட் பண்ணி எடுத்துக்கலாம். நான் என்ன செஞ்சுருக்கேன்னா இப்போது ரவுண்ட் ஷேப்பில் தான் கட் பண்ணி எடுத்துக்க போகிறேன். ரவுண்ட் ஷேப்பில் நான் ரெடி பண்ணிக்கிறதுனால ரவுண்ட் ஷேப் எடுத்துருக்கேன். இந்த மாதிரி ரவுண்டாக ரிங்ஸ் மாதிரி நான் கட் பண்ணிவிட்டு உள்ளே இருக்க விதையெல்லாம் இருக்குது தெரியுமா, அந்த விதையெல்லாம் வந்து நான் இப்போ எடுத்துக்க போகிறேன். எடுத்துட்டு ஒரு பிளேட்டில் நீங்கள் அரேஞ்ச் எடுத்து வச்சுக்கோங்க. பாருங்க இந்த ஷேப்பில் நீங்கள் ரெடி பண்ணிக்கோங்க. ஓகே, இப்போ நம்மளுடைய குடமிளகாய் ரெடி ஆயிடுச்சு. அடுத்தது நம்மளுடைய பேட்டர் ரெடி பண்ணிக்கலாம். குடமிளகாயை டிப் பண்ணி எடுக்கிறதுக்கான பேட்டர் எப்படி செய்யலான்றத நெக்ஸ்ட் நம்ம பார்க்கலாம். இப்போ ஒரு பவுல் எடுத்துட்டு அதில் 1 கப் வந்து பார்த்தீங்கன்னா கடலை மாவு ஆட் பண்ணிக்கிறேன். கடலை மாவு ஆட் பண்ணிவிட்டு நெக்ஸ்ட்டு வந்து நம்ம என்ன பண்ண போகிறோன்னா அரிசி மாவு 3 டீஸ்பூன் ஆட் பண்ணிக்க போகிறேன். நீங்கள் முன்னாடி சொன்ன மாதிரியே கார்ன்ஃப்ளவர் கூட சேர்த்துக்கலாம். அதுவும் 3 டீஸ்பூன் ஏதாச்சும் ஒன்று, அரிசி மாவு இல்லைனா கார்ன்ஃப்ளவர் சேர்த்துக்கோங்க. அப்புறமா 1 டீஸ்பூன் ரெட் சில்லி பவுடர், அது காஷ்மீரி ரெட் சில்லி பவுடர் நான் எடுத்துருக்கேன். அது 1 டீஸ்பூன் ஆட் பண்ணிக்கிறேன். தேவையான அளவு உப்பு ஆட் பண்ணிக்கோங்க. தனியாத்தூளும் சீரகத்தூளும் 1/2 டீஸ்பூன் ஆட் பண்ணிக்க போகிறேன். பேக்கிங் சோடா 1 பிஞ்ச் ஆட் பண்ணிக்கலாம். ஆட் பண்ணிவிட்டு நம்ம இப்போ எல்லாமே ஒரு நல்லா மிக்ஸ் பண்ணி வச்சுக்கலாம். நம்ம பேட்டருக்கு தேவையான வாட்டர் ஆட் பண்ணி இப்போ மிக்ஸ் பண்ணிக்கலாம். இப்போ நம்ம 1 கப் கடலை மாவு எடுத்திருக்கோம். ஸோ அதுக்கு வந்து நம்ம பார்த்திங்கன்னா 1/4 கப் தண்ணி ஆட் பண்ணிங்கன்னா கரெக்டாக இருக்கும். இந்த இன்க்ரீடியன்ஸோட லிஸ்ட்டு ஃபாலோ பண்ணுங்கள். கண்டிப்பாக உங்கள் வீட்லேயும் கிறிஸ்பியாக ரெடி பண்ணிடலாம். இப்போ நான் 1/4 கப் தண்ணி ஊற்றி நல்லா மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கிறேன். பாருங்கள் நம்ம எக்ஸ்ட்ராவாக ஃபுட் கலர் எதுவுமே ஆட் பண்ணலை. நம்மளோட காஷ்மீரி ரெட் சில்லியில் இருக்க கலரே வந்து பார்த்திங்கன்னா நமக்கு நல்லா கிடச்சிடுது. ஸோ நீங்கள் எந்த ஃபுட் கலரும் ஆட் பண்ண தேவையில்லை. இப்போ நல்லா மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கோங்க. இப்போ பாருங்கள் நம்மளுடைய பேட்டர் வந்து ரெடி ஆகிடுச்சு. இந்த கன்சிஸ்டன்சியில் இருக்கணும், இப்படி ஃப்ளோ ஆகிற கன்சிஸ்டன்சியில் இருக்கணும். ரொம்ப தண்ணியாக போட்டிங்கன்னா அந்த பஜ்ஜி நம்ம போடும் போது அப்படியே ஒட்டாத நம்மளுடைய இது ஒட்டவே ஒட்டாது, நம்மளுடைய பேட்டர் வந்து அதில் ஒட்டாமல் வரும்.
ஸோ இந்த கன்சிஸ்டன்சி ரொம்ப திக்காகவும் இல்லாமல் தண்ணியாகவும் இல்லாமல் மீடியமாக இந்த கன்சிஸ்டன்சியில் வச்சிங்கன்னா கரெக்டாக கிறிஸ்பியாக நல்லா கோட்டாகி வரும் உங்களுக்கு. இப்போ நம்ம கேப்சிகமை எடுத்து நல்லா நம்ம பேட்டரில் டிப் பண்ணிவிட்டு எண்ணெய் நல்லா காய வச்சுக்கோங்க. காய வச்சுட்டு அது மீடியம் ஃப்ளேமில் வச்சுட்டு நம்ம ரெடி பண்ணி வச்சுருக்க கேப்சிகமை எண்ணெயில் ஆட் பண்ணிவிடுங்க. எண்ணெயை நம்ம லோ ஃப்ளேமில் வச்சுக்கணும். வச்சுட்டு நம்மளுடைய குடமிளகாயை வந்து பார்த்திங்கன்னா பேட்டரில் டிப் பண்ணி எடுத்துட்டு ஆட் பண்ணி ரெண்டு பக்கமும் ஈக்குவலாக ஃப்ரை ஆகிற அளவுக்கு நம்ம நல்லா லோ ஃப்ளேமில் வறுத்துக்க போகிறோம். ஃப்ரை பண்ணிக்கலாம். வாவ், செம்ம கிறிஸ்பியாக நம்மளுடைய கேப்சிகம் பஜ்ஜி ரெடி ஆகிட்டே இருக்குது. பாருங்கள், ஷேப் வந்து ரவுண்டாக ரிங் ஷேப்பில் கட் பண்ணதுனால அந்த கேப்சிகம் ரிங்ஸ் எவ்வளோ அழகாக இருக்குது பாருங்கள் பார்க்கவே. நீங்களும் உங்கள் வீட்டில் கண்டிப்பாக இந்த ரெசிபியை ட்ரை பண்ணுங்கள். ஜஸ்ட் 10 minutes நீங்கள் உங்கள் குழந்தைங்களுக்கு ஹெல்த்தியாக கிறிஸ்பியான ஈவினிங் ஸ்நாக்ஸ் ரெடி பண்ணி கொடுக்கலாம். டிஷ்யூ பேப்பர் வச்சுட்டு டிஷ்யூ பேப்பர் மேலே வச்சுக்கோங்க. ஸோ எக்ஸ்ட்ரா ஆயில்ஸ் இருந்துச்சுன்னா கூட அப்சர்வ் பண்ணிவிடும். இந்த மாதிரி நான் நெக்ஸ்ட் ஸ்லாட்டும் ஆட் பண்ணிக்கிறேன். ஆட் பண்ணிவிட்டு ரெடி பண்ணி எடுத்துக்கலாம். பாருங்கள், கேப்சிகமோட நம்மளுடைய பேட்டர் நல்லா ஈக்குவலாக கோட்டாக இருக்கிறதுனால நமக்கு கிறிஸ்பியாக நல்லா எம்மியாக நம்மளுடைய கேப்சிகம் ரிங்ஸ் ரெடி ஆகிடுச்சு. கண்டிப்பாக நீங்களும் உங்கள் வீட்டில் இந்த கேப்சிகம் ரிங்ஸ் ட்ரை பண்ணி பாருங்கள். ட்ரை பண்ணிவிட்டு உங்களுடைய ஃபீட்பேக்கை நம்ம கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். என் வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்தில் இருக்க பெல் பட்டனை கிளிக் பண்ணிங்கன்னா நம்ம போடுற வீடியோஸோட நோட்டிஃபிகேஷன் உங்களுக்கு வரும். வாவ், நம்மளுடைய கேப்சிகம் ரெடி. இப்படி செஞ்சு கொடுத்தா உங்கள் பசங்க சாப்பிடவா மாட்டாங்க. கண்டிப்பாக பிளேட்டில் ஒன்று கூட இருக்காதுங்க. கண்டிப்பாக எல்லாமே காலியாகிடும். அந்த அளவுக்கு டேஸ்ட்டாகவும் இருக்கும், கிறிஸ்பியாகவும் இருக்கும். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், தேங்க்யூ ஸோ மச் ஃபார் வாட்சிங். உங்கள் கூட நான் நெக்ஸ்ட் ஒரு நல்ல இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோவில் சந்திக்கிறேன். அன்டில் தென், டேக் கேர், பாய், சி யூ.